ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் நான். பிரதான மந்திரி ஷ்ராம் யோகி மந்தன் யோஜனா. இந்த யோஜனா வந்து என்னது? இந்த யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் மந்த்லி வந்து 3000 ருபீஸ் நீங்கள் பென்ஷன் வாங்க முடியும். இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்முடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு, பிரதான மந்திரி ஷாம் யோகி மந்தன் யோஜனா என்ன, இதோட எலிஜிபிலிட்டி என்னது, எப்படி மாசம் நம்ம வந்து ₹3000 ஒரு பென்ஷன் ஸ்கீமா வாங்க முடியும், இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம வீடியோல பார்ப்போம். பிரதான மந்திரி ஷாம் மந்தன் யோஜனா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இந்த நியூஸ் இது. அண்ட் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு லேபர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் இது. இதோடைய எலிஜிபிலிட்டி, இதோடைய ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஈஷாமுடைய நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மந்தன் யோஜனான்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க நீங்க. அப்படின்னா கீழே பாருங்க, டீடெயில்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க நீங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த பேஜில் பாருங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க, பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன் யோஜனா. இதில் கீழே பாருங்க, டிஸ்கிரிப்ஷன், ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், மந்த்லி கான்ட்ரிபியூஷன், ஹவு டு அப்ளை, எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க வந்து அதோட டீடெயில்ஸ் பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிரதான மந்திரி ஷாம் யோகி மந்தன் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாமே பண்ணலாம் அதில். அதே மாதிரி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதில். அதே மாதிரி கீழே பாருங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக பார்த்துக்க நீங்க அதை நீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டரி பென்ஷன் ஸ்கீம் இது. இது மேண்டட்ரியா நீங்க வந்து எடுத்தே ஆகணும்னு கிடையாது, பட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓல்ட் ஏஜ்ல வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ் இருக்கணும் நீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 50% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க எவ்ரி மந்த்லி நீங்க. அதே மாதிரி அந்த 50% வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 50% உங்கள் சைடில் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் சைடில் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அது எவ்ரி மந்த் வந்து போனால் டிபாசிட் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுடைய 60 இயர்ஸ் ஆன பிறகு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வயா உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து 60 இயர்ஸ் இருக்கும், வேலிட் இருக்கும் உங்களுக்கு. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து மந்த்லி ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. கீழே பாருங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு அன் ஆர்கனைஸ் ஒர்க்கராக இருக்கணும் நீங்கள். அண்ட் உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸாக இருக்கணும். அண்ட் உங்களோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 15,000 கீழே இருக்கணும் நீங்கள். ஸோ இது மூணு பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஆகட்டும் இல்லை இஎஸ்ஐ ஆகட்டும் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன முக்கியமாக இருக்கணும்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும் அண்ட் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அதை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன என்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த பிரதான மந்திரி ஷாம் யோகி மந்தன் யோஜனா வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஷோர்ட் பென்ஷன் ஆஃப் ₹3000 பர் மந்த். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் பென்ஷன் வந்து பர் மந்த் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வாலண்ட்ரி அண்ட் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். வாலண்ட்ரினா உங்கள் சைடில் நீங்கள் வந்து 50% போடுவீங்க, கான்ட்ரிபியூட்டர்னா கவர்மெண்ட் சைடில் 50% போடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதை ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு வந்து 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எல்லா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் வந்து டெத் ஆகுது அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குற ஒரு கேண்டிடேட்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து மேபி ஒரு டிசபிலிட்டி வருதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீமில் வெளியே வந்துடுறீங்க நீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அந்த மந்த்லி கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் குரூப் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மந்த்லி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வரும், அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, டோட்டல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் 25 இயர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் பே பண்ணுவீங்க எவ்ரி மந்த்லிங்க. அண்ட் கவர்மெண்ட் சைடில் 80 ருபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் டிபாசிட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் 25 இயர்ஸ்னா நீங்கள் 60 இயர்ஸ் இருக்கும் இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். 60 இயர்ஸ் இருக்கும் மெச்சூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த கிளாரிட்டி வந்து ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கு நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் அண்ட் மினிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். ஸோ இங்கே பாருங்க 55 ருபீஸ் மினிமம் கான்ட்ரிபியூஷன் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் இருந்தீங்கன்னா 200 ருபீஸ் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஹவு டு அப்ளை சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நீங்கள்.
அண்ட் மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் நம்முடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன் யோஜனா வந்து நீ எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நான் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஆப் பண்ணுங்கள், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஓல்ட் ஏஜில் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெஃபினெட்டாக வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அண்ட் இதோடைய பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குதுல. அண்ட் இந்த வீடியோ வந்து பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.